ஹாய் மைடியர் மக்களே, சாரி மைடியர் உறவுகளே. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வருஷ வருஷம் அந்த விசேஷங்கிறது வந்து நிறையவே வரும். ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி தான். ஒரு சில பேர் ஃபோன் எடுக்க முடியல, காலைல வேலைக்கு போய்ட்டுனால எடுக்க முடியல, இப்போ மதியம் வந்துட்டேன். ஃபேமிலியோட வெளியில் போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ டேட் இருக்காங்க, இதுக்கு மேலே தான் கிளம்பணும். ஸோ விஷ் பண்ண எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள். விஷ் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். ஃபேஸ்புக்கில் ஆரம்பித்து யூடியூப்பு இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதத்தில் மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ விசேஷம் கொடுக்குறீங்க. ஸோ என்றும் நன்றி உள்ளவனாக இருப்பேன். இந்த ஷர்ட்டு, பிளாக் ஷர்ட்டு, ப்ளஸ் வந்து பிரியா வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்தாங்க. ஆக்சுவலாக 12 o'clock ஆச்சு, அது ஒரு ஸ்டோரி, நான் அதை அப்புறமா சொல்கிறேன். அவங்க இருக்கும்போது சொன்னால் தான் சரியாக இருக்கும். ஸோ அவங்க அவங்க கொடுத்த கிஃப்ட்டையும் நான் அப்புறமா காட்டுறேன். ஓகே, இப்போ கிளம்புறோம். ஒருவகையிலே ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் இல்லை, அதிசயம். இந்த மாதிரி வெளியிலே கூப்பிட்டு போனதுல தான் ஃபஸ்ட் டைம். அதான் மீட்டிங் மேலே போகிறேன், என்னென்ன பண்ணுறான்னு பாருங்க. பாருங்க மக்களே, ஃபஸ்ட் டைம் படத்துக்கு கூப்பிட்டு வந்தா ஸ்க்ரீனை பார்த்துட்டு சுட்டி டிவி போடணுமா? சுட்டி டிவி போட முடியுமா? தியேட்டரில் உட்காந்தாங்க, பாப்கார்ன் நீட்டாக சாப்பிட்டாங்க. இன்டர்வல் தான் முடிஞ்சிருக்கு, எல்லாம் இன்டர்வல் தான் பார்ப்போன்னுவங்க. மேடம் போய் வாங்கிட்டாங்க. எங்கே வர, எங்கே வர? அங்கே தான் போகிறோம், அங்கே போகலாம், வாங்கிக்கலாம், வாங்கிக்கலாம், இரு இரு வாங்கிக்கலாம். அங்கே பாரு மக்களே, எதுக்கு வந்திருக்கோம்? ஸ்நாக்ஸ் வாங்கணும். ஓகே, வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம். என்ன வேணும்? ஜூஸ் வேணும் பாப்பாக்கு. வேறு என்ன வேணும்? வேறு என்ன வேணும் சொல்லு. வேறு என்ன வேணும்? வேறு என்ன வேணும்? ஐஸ்கிரீம், ஐஸு, ஐஸ், இது எல்லாமே வேணுமா? அவ்வளோதான் மக்களே, எல்லாம் பார்த்துருவேன். காந்தாரம் படம் பார்த்தோம், பார்த்துட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். இங்கே மழை எதுவும் இல்லை, இன்றைக்கி தப்பிச்சிட்டோம், சொன்னாலும் பிரச்சனை இல்லை. எப்படி இருந்துச்சு படம் சொல்லுங்கள். ஏ சொல்லு, ரிவ்யூ கேட்கல போயிட்ட. எல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக தான் வருவேன். ஓகே ஓகே, அவ்வளோதான் மக்களே. சரி, உயிருக்கு முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே இங்கே நம்ம நம்ம ஏரியா பக்கம் ஆல்ரெடி நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. கொல்லாபுரியம்மன் கோயில்னு சொல்லி சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு பிரசித்தி வாய்ந்த ஒரு கோயில் சொல்லலாம். பஸ்ஸு காரு அப்படி சொன்ன சொன்ன கதை தான், சொன்ன ஸ்டோரி தான். ஸோ அந்த வகையில் ரொம்ப பவர்ஃபுல்லான காடு. கொஞ்சம் அடிக்கிறாங்களா? அதெல்லாம் முடிஞ்சிச்சு, பர்த்டே முடிய போகுது. இதுக்கு மேலே தான் போய் மேடம் என்ன வாங்கி கொடுத்தான்னு வீட்டில் போய் காட்டுறேன். ஹாய் மக்களே, ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. படம் முடிச்சிச்சு, படம் முடிச்சுட்டு கோயில் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பிரியா வந்து என்ன கிஃப்ட்டு கொடுத்தாங்க அப்படின்னா, வந்து ஸ்மார்ட் வாட்ச் தான் கொடுத்தாங்க, நாய்ஸ் அந்த ப்ராண்ட்லேருந்து வாங்கி கொடுத்தாங்க. ஸோ எதிர்பார்த்து தான் கம்பெனிக்கு போகும்போது நிறைய பேர் கேட்டாங்க, போனவொடனே பர்த்டே விஷ் பண்ணும்போது. அப்புறம் வீட்டில் என்ன வாங்கி கொடுத்தாங்க கிஃப்ட்டு, ஏன்னா அடிக்கடி கிஃப்ட் வாங்கி கொடுத்துருவாங்க, மேபி அதனால் கேட்டாங்க. அது ஒரு வாட்ச்சுன்னு சொன்னேன், பரவாயில்ல, சூப்பர், நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நைட்டு தூங்கி ஏழுச்சும் போது கூட கடுப்பானேன் மவளே, தூங்கினே இருக்கிற 12 o'clock அது விஷ் பண்ணல, 2:30 முடிச்சு பார்த்தேன் மக்களே. ஆனால் எதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்லாமல் அவள் பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டு இருந்தான். என்னடா படுத்து தூங்குறாள், எதுவும் பண்ண மாட்டா போலியோ அப்படின்னு நினச்சேன். இது மார்னிங் ஏழுச்சோன்னே கிஃப்டாக கொடுத்தா, ஸோ ஹாப்பி. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, வந்து கேக் கட்டிங் பண்ணலை இல்லையா, ஸோ வந்து வீட்டில் வந்து அவங்களே கேக் பண்ணுறாங்களாம், மேக் பண்ணி அந்த கேக்கு தான் இப்போ நான் கட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி அதுக்கான வேலையை போயிட்டுருக்கு. அது இல்லாமல் பாப்பாவை ஃபஸ்ட்டு டைம், இது வரைக்கும் வெளியில் கூட்டு போயிருக்கோம், படத்துக்கும் இது வரைக்கும் கூப்பிட்டு போனதே இல்லை, ஃபஸ்ட்டு டைம் கூப்பிட்டு போனோம். ஓகே, காந்தாரான்ற படம் பண்ணும்போது அவளுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இல்லை, அவளுக்கு அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியல. பட் நான் உட்காந்துட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு சுற்றி கூட்டமாக இருந்தெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு சந்தோஷமாக தான் இருந்தான். பட் இன்கேஸ் ஒரு 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 குழந்தைங்க சம்மந்தப்பட்ட படமோ இது ஒரு கார்ட்டூன் படமோ அந்த மாதிரி கூப்பிட்டு போனால் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவோன்றது மட்டும் மாற்றுறது கருத்தே கிடையாது. அதிலே மியூசிக் வந்து மியூசிக்கெலாம் கேட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தா, ஸோ நல்லா ஜாலியாக பண்ணாதான் இருந்துச்சு. அங்கே வேலை முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் வேறு ஒரு வேலை அந்த வேலையை முடிச்சுட்டோம், சாமியை கும்பிட்டாச்சு, அப்படியே வந்துட்டோம், செஞ்சிருக்காங்க. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி விஷ் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, லவ் யூ லவ் யூ லவ் யூ. இன்னும் நிறைய பேர் ரிப்ளை பண்ணாமல் இருப்பேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக நாளைக்கு நல்லா ஆண்டவனாக பார்த்து சண்டேவாக கொடுத்துட்டான், எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. ஹோம்மேட் கேக் என்னன்னு பார்த்தா வந்து இதில் வந்து என்ன என்ன சாக்லேட்டுமா என்னது, இது சவுண்டாக சாப்பிடாத,
ஏதோ சாக்லேட் ஏதோ போட்டு அரைச்சி வச்சிருக்கா. டைரி மில்க் ஒன்று வாங்கிச்சு. ஐடி என்னது இது? ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் ஏதாவது சொல்லிடுவேன். சாப்பிட்றதா? ஒன்லி கட்டிங் மட்டும் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யறேன். சரி, நீ என்ன செய்ய ஆரம்பிக்கல? என்ன இது, என்ன பண்ணிருக்கீங்க அதில்? ஆக்சுவலாக அதை செய்யும் கேக் செய்றீங்கன்னு அது நான் வந்து மக்களுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டேன். கேக்கில் என்ன செய்றீங்க? இது வேற கத்திட்டு இருக்கிறாங்க அங்கே வேற. என்னங்க? சாக்லேட் கேக். சாக்லேட்டு கேக்கு. அவர் இப்போ தான் பிரதர் கொடுத்துட்டு கால் பண்ணேன். ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் ஒன்று பக்கம் இருக்குதா, இருந்தால் கொஞ்சம் சேஃப்டிக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொன்னார். தப்பு இல்லை, பட் இருந்தாலும் எனக்காக நீ இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறன்றது தான். பேசாமல் நம்ம ஒரு கடை வச்சுட்டேன். என்ன ஆ என்னது கடை ஒன்று வச்சுருவோம். நீ வந்து மாஸ்டர். நீ தான் பப்ஸு, முட்டை பப்ஸ் அந்த பப்ஸ், சுந்த பப்ஸ், கேக்கு எல்லாம் நீ பார்த்துக்கோ. நான் கல்லால் உட்காந்துக்கிறேன். ஓகே. என்னது இது? ஷேப்பா? கேக்கு ஷேப்பு கொண்டு வரீங்க. ஷேப்பு தான் போல. இது இட்லி கொண்டு. இது என்னது? எதுக்கு இப்படி? இது என்ன தோசை சட்டி? அதுக்கு மேலே என்ன இதெல்லாம்? முட்டு கொடுங்க, முட்டு கொடுங்க. பர்த்டே அதுவும் என்ன தான் பேசுகிற பற்றியான எல்லாரும் பார்ப்பாங்களே. பாப்பா பண்ணுற அட்டகாசங்க வேறு எதுவும் கிடையாது. அதுதான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது ஓகே, இது ஓகே, அது இதுக்குன்னு தெரில, இது இதுக்குன்னு தெரில. வச்சுட்டாங்களா? செட் ஆகிடுச்சு. ஒரு வேலை விடுங்க, ஒரு சைடு கேக் வேகாமல் தான் இருக்கு. விடுங்க பிரியா. நான் எதனால் சூடு வைக்கிறியா? சூடு வைக்கிறீங்களா? நீங்கள் ஓ பண்ணுறேன், ஆனால் என்ன பண்ணுறேன்னா ஒன்றும் உனக்கும் தெரில. ஆ அப்பா எடுத்துட்டாங்கப்பா. செட்டில் ஆயிடுச்சுப்பா. ஓகே ஓகே, ஜாலி சுட்டுருச்சு. வாய் பாருங்க. ஆ ஓகே. இது என்னது? கொஞ்ச நேரம் தொற்கவே தொற்காதீங்க. உங்கள் வாயும் தொற்காதீங்க. எங்க இப்படி திரும்பி பார்த்து சொல்லுங்க. தேங்க்யூ. பாருங்க மக்களே, பர்த்டே எதுமா இன்னும் எல்லாம் பேசுகிறோம். பாருங்க மூஞ்சில அப்புறம் கிஃப்ட் கிஃப்ட் பார்த்தீங்களா? கிஃப்ட் கிஃப்ட் பிரியா கிஃப்ட் நல்லாயிருக்கா? நல்லாயிருக்கா? பட் நானே பிரியாக்கு ஒரு கிஃப்ட்டு தான். சரிங்க மக்களே, இது என்ன தான் அதுன்னு சொல்லி கொஞ்சம் கழிச்சு பார்ப்போம். எதாவது கலப்பா கலக்கும் போது பேசிக்கலாம். எதுவும் இல்லை. என்னது இது? கேக். புகையே வருதுன்னு சொல்லிவிடு. பாருங்க மக்களே, சுட சுட கேக்கு செஞ்சுருக்காங்க எனக்காக மேடம். இப்போ இது கேக் கட் பண்ணுங்களா? இப்போவே சுட சுட கட் பண்ணுங்களா? சரி ஓகே, போகலாங்களா? புக புகையாக வந்து நல்லா இதை டிசைன் பண்ணலாம். ஏன்னா இது டிசைன் ஆகிடுச்சு. போதும் போதும் போதும், வீட்டில் பாருங்க போதும். அதெல்லாம் கட்டணும். சின்ன அம்மா அன்னைக்கு ஒரு நாள் கேக் செஞ்ச எவ்வளோ சூப்பராக செஞ்சிச்சுனோ. அவள் சின்ன வயசில் ஹாப்பி பர்த்டே சொல்லிடு அப்பாக்கு. சூடாக இருக்கும். சத்தமா பயப்படாத, அம்மா நல்லா தான் செய்வேன். இல்ல நீங்களே சாப்பிடுங்க. நீ செஞ்சது நீ சாப்பிடல. சாப்பிடு. ஹாப்பி பர்த்டே. கொஞ்சமா சூடா இருக்கு. ஹாப்பி பர்த்டே. நல்லா இருக்கு தானே? ஹாப்பி பர்த்டே அப்பா. சின்ன என்ன சொன்ன?
ஹாப்பி பர்த்டே சொன்ன அப்பாக்கு சொல்லிடு அவ்வளோதான் டாடி சொல்லிடு டாடி டாடி போ சின்னோ ஒழுங்கா சொல்லு சின்னு ஹாப்பி பர்த்டே டாடி சொல்லு டாடி டாடி அது கொடுமை படுத்துன்னு இப்ப எவ்வளவு கேவலமா இருக்குது அப்படின்னு சொல்ற என்ன பண்ற ஐயோ கேக்கு கேக்கு எப்படி வயலுக்குள்ளமோ முடிச்சு.